மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சினி செல்வதுரை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் காணி பிரச்சினை தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் இராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் காணி பிரச்சினைகள் தொடர்பில் துறைசார் உயர்மட்ட அதிகாரிகளுடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாகத்திற்குட்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவித்தல், கொக்குளாய் நாயாறு பிரதேசத்திற்கு இடைப்பட்ட காணிகளை விடுவித்தல் தொடர்பாகவும், குறுந்தூர் மலையை அண்டிய பகுதியில் காணப்படும் தொல்லியல் மற்றும் வனவள திணைக்களத்தினால் எல்லையிடப்பட்ட விவசாயிகளின் விளை நிலங்களை விடுவித்தல் தொடர்பாகவும், பொதுக்குடியிருப்பு பகுதியில் வனவள திணைக்களத்தினால் எல்லைப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவித்தல் தொடர்பிலும் இதன் போது விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டது. கிராமிய பாலங்கள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் காத்தான்குடி பூநொச்சிமுனை பிரதேசங்களை இணைக்கும் கடற்கரை வீதியின் பாலம் அமைக்கும் நடவடிக்கை தற்போது மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுற்றாடல் அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமது தலையீட்டினால் குறித்த பாலத்தின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பாலம் நிர்மாணிக்கப்படுவதன் மூலம் இப்பிரதேச மீன்பிடித்துறை பெரும் நன்மை அடையவுள்ளதுடன் காத்தான்குடி பிரதேசத்தில் தற்போது உருவாகி வரும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு மிகுந்த பங்களிப்பு மிக்கதாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. காத்தான்குடி பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ திட்டம் தயாரித்தல் தொடர்பான செயலமர்வு காத்தான்குடி பிரதேச செயலாளர் உதய ஸ்ரீதரன் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இச்செயலமர்வில் வளவாளராக மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் ASMCR மற்றும் உத்தியோகத்தர்களினால் அனர்த்த முன்னாயத்த திட்டம் தயாரித்தல் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. அத்துடன் வடிகான்கள் மற்றும் தோணாக்களில் விடப்படும் கழிவுகள் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. உலக உணவு திட்டத்தின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி இதுவரை 15025 பொருளாதார ரீதியில் சிரமத்திற்குள்ளான குடும்பங்களுக்கு இவை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட முட்கொம்பன் கிராமத்தில் 65 ஏக்கர் வீட்டு திட்டத்தின் பின்பகுதியிலுள்ள காட்டுப்பகுதியில் தொடர்ச்சியாக காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் தீப்பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வனப்பகுதிக்கும் குடியிருப்பு பகுதிக்கும் இடையிலான சிறிய காடுகள் வெக்கோ இயந்திரம் கொண்டு அகற்றப்பட்டன. மேலும் குறித்த பகுதிக்கு அண்மையான பகுதிகளுக்கு நீர் பாய்ச்சப்பட்டு பாதுகாப்பான ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெள்ளான்வில ரஜமகா விகாரையின் வருடாந்த பெரஹர நடைபெறும் நாட்களில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளமை தொடர்பில் போலீசாரால் அறிவித்தலொன்று சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பெரஹர இன்றிலிருந்து எதிர்வரும் 20ஆம் தேதி வரை 7 மணிக்கு வெள்ளான்வில விகாரையில் இருந்து ஆரம்பித்து வீதி உலா செல்ல உள்ளது. இதனால் 20ஆம் தேதி வரை விகாரைக்கு அருகிலுள்ள வீதிகள் மூடப்படுகின்றன. இதனால் சாரதிகளும் பொதுமக்களும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். குறுந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் இன்று பொங்கல் நிகழ்வு நடத்தப்பட உள்ளதாக கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கே கஜிந்தன் தெரிவித்துள்ளார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஆதிசிவன் ஐயனார் ஆலய நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. குறித்த ஆலயத்தின் வரலாற்றையும் பண்பாட்டையும் நினைவு கூறும் வகையில் இந்த பொங்கல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரயில் பாதையின் புனரமைப்பு பணிகள் காரணமாக மாத்தளையிலிருந்து கண்டி வரையான ரயில் போக்குவரத்து நாளை முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கட்டுகஸ்தோட்டையிலிருந்து கண்டி வரையான ரயில் பாதையில் புனரமைப்பு பணிகள் இடம்பெறவுள்ளன. ரயில் சேவைகள் மீண்டும் எதிர்வரும் 21ஆம் தேதி காலை முதல் வழமை போல் மாத்தளையிலிருந்து கண்டி வரை இடம்பெறும்.
காத்தான்குடி போலீஸ் பிரிவில் மட்டக்களப்பு மோட்டார் போக்குவரத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது 27 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மோட்டார் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். காத்தான்குடி ஆர்.எம்.பதி நாவட்குடா கல்லடி பிரதேசங்களில் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது அனுமதி பத்திரம் இல்லாமை, காப்புறுதி இல்லாமை, தலைக்கவசம் அணியாமை போன்ற காரணங்களால் 27 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியா பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதேசங்களில் வாழும் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்கும் செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் முகமாக பவுசர் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. கொய்க்கா மற்றும் யுஎன் ஹெபிடாட் நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து இதனை வழங்கி வைத்துள்ளன. இதன் பெறுமதி 1,35,00,000 ரூபாவாகும். இதனை உத்தியோகபூர்வமாக வழங்கும் நிகழ்வு நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட தலைமையில் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது.